ஹாய் ஆல், கூவாகம் கூத்தாட்டினவர் கோவில். இது வந்து எங்கள் ஏரியாவில் செம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து செம எனர்ஜெட்டிக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மற்ற ஏரியாவில் நடக்குதான்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் ஏரியாவில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கடவுள் வந்து இவங்களோட குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்தவங்க. குருசேஸ்வர போரில் இவரை வந்து களபலி கொடுப்பாங்க. பாண்டவர் கௌரவர் போரில் வந்து இவரை வந்து களபலி கொடுத்தா பாண்டவர் ஜெயிப்பாங்கன்ட்டு ஒரு நீதி வரும்போது கிருஷ்ணர் வந்து இவர்கிட்ட போய் கேட்கும் போது இவர் வந்து எதையுமே யோசிக்காமல் ஓகே சொல்லிடுவார். பட் ஒரு மூணு கண்டிஷன் வைப்பார். அதில் ஒன்று தான் மேரேஜ். எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனிச்சுன்னா எனக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே செய்யறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இன்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து இவர் வந்து இறந்துருவார், எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கிருஷ்ணரே பொண்ணாக மாறி இவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் இவர் வந்து இறந்துருவார். கிருஷ்ணர் வந்து எல்லா சடங்குமே பண்ணுவார். ஒரு ஹஸ்பண்ட் இறந்தால் ஒய்ஃப் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இவர் பண்ணுவார். அந்த சடங்கை தான் இவங்க வந்து ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிருஷ்ணர் வந்து பெண்ணாக மாறுற மாதிரி இவங்க வந்து தங்களை கிருஷ்ணராக நினச்சி பெண்ணாக மாறினாங்களே, ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறிட்டாங்க, அதுதானே இவங்க. அதனால இவங்க வந்து இந்த சாமிக்கு தாலி கட்டி அடுத்த நாள் வந்து இவரை களபலி கொடுத்துட்டு தாலியெல்லாம் அறுத்துட்டு வளையல்லாம் உடைச்சிட்டு வெள்ளை புடவை கட்டி ஒப்பாரி வச்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிப்பாங்க. இதுதான் இந்த கோவிலில் நடக்குது. வருஷம் வருஷம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லாருமே